தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வண்ணம் மாநில அளவில் சிறந்த தொழில் முனைவோர் விருது, மாநில அளவில் சிறந்த வேளாண்சார் தொழில் நிறுவனத்திற்கான விருது, மாநில அளவில் சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது, மாநில அளவில் தரம் மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்திற்கான விருது, சிறப்பு பிரிவை சார்ந்த சிறந்த நிறுவனத்துக்கான விருது என விருதுகள் என்னால் வழங்கப்பட்டுள்ளது. விருது பெற்றுள்ள நிறுவனத்திற்கும் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நிறுவனங்கள் மென்மேலும் வளர்ந்து இந்திய அளவில் உலக அளவில் சிறப்பு பெற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிக அளவில் கடன் வாங்கியதன் அடிப்படையில் விருது பெற்ற வங்கிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மென்மேலும் சிறந்த முறையில் அனைத்து பிரிவினருக்கும் கடன் வழங்கி சமச்சீரான தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் எளிமையாக தொழில் புரிதல் பட்டியலில் தமிழ்நாடு 14வது இடத்திலிருந்து இப்பொழுது 3வது இடத்திற்கு முன்னேறி வந்திருக்கிறது. அடுத்து முதலிடத்தை பிடிப்பதே நம்முடைய இலக்கு. அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் பல படிகள் முன்னேறி அரசின் சிறந்த புத்தொழில் செயல்பாடுகளுக்கான லீடர் அங்கீகாரத்தை தற்போது பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிட வேண்டும் என்கின்ற இலக்கை அடைய ஏற்றுமதி வர்த்தகம் முக்கியமாகும். அந்த ஏற்றுமதியை ஊக்குவித்து வருகிறோம். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கும் திட்டங்கள் வகுப்பதற்கும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் குறித்த தரவுகள் மிக முக்கியம். எனவே பதிவு செய்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் குறித்த நிகர்நிலை தரவுகளை பெற ஒன்றிய அரசின் எம்எஸ்எம்இ அமைச்சகத்துடன் தமிழக அரசின் எம்எஸ்எம்இ விரைவில் புரிந்துணர்வு மேற்கொள்ள உள்ளது. ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்ற இந்த நிகழ்ச்சியில் நான் வெளியிட விரும்புகிறேன். தொழில் முனைவோர்கள் சொத்து பிணையம் கொடுத்து கடன் பெறும்போது சொத்தின் மீது கடன் பெற்றுள்ளதை உரிமை பத்திரம் ஒப்படைத்து மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கின்றனர். அதே சொத்தின் மீது கூடுதல் கடன் பெறும்போது திரும்பவும் பதிவு செய்ய வேண்டிய முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. ஒரு சொத்தின் மீது எத்தனை முறை கூடுதல் கடன் பெற்றாலும் அத்தனை முறையும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனால் கால விரயம் ஏற்படுவதுடன் கடன் பெறுவதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த நடைமுறையை மாற்றி அதே சொத்தின் மீது கூடுதல் கடன் பெறும்போது பதிவு செய்ய தேவையில்லை என்ற நடைமுறை கொண்டு வரப்படும். இத்துடன் இந்த மாநாடு நடைபெறும் மதுரையை மையப்படுத்தி மற்றொரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் 2000 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில் திறந்து வைத்த டைடல் பூங்கா மாநிலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தகவல் தொழில்நுட்ப புரட்சியை தமிழ்நாட்டின் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் எடுத்துச் செல்ல டைடல் நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்கியதுடன் திருப்பூர், விழுப்புரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், வேலூர் மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களில் நியோ டைடல் பூங்காக்களை நமது அரசு உருவாக்கி வருகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஃபின்டெக் போன்ற அறிவு சார்ந்த தொழில்களுக்கான முக்கிய மையமாக மதுரையை மாற்றும் வகையில் டைடல் மற்றும் மதுரை மாநகராட்சி இணைந்து எஸ்பிவி மூலம் ஒரு முன்னோடி டைட்டல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த பூங்கா டைடல் லிமிடெட் நிறுவனத்தால் இயக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும். மதுரை நகரின் மையப்பகுதியான மாட்டுத்தாவணியில் 2 கட்டங்களாக இந்த பூங்கா கட்டப்படும். முதற்கட்டமாக ₹600 கோடி திட்ட மதிப்பீட்டில் 5 ஏக்கரில் இது அமைக்கப்படும். 2ம் கட்டத்தில் மேலும் 5 ஏக்கரில்
இரட்டடை பார்க்கப்படும். இப்பூங்காவானது தகவல் தொழில்நுட்பம், ஃபின்டெக் மற்றும் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதுடன் மதுரை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கும். முதல் கட்டத்தில் 10,000 பேர் இதனால் வேலைவாய்ப்பு பெறுவர் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுவாக தொழில் வளர்ச்சி என்பதை அந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியாக மட்டும் நாங்கள் பார்ப்பதில்லை, அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வளர்ச்சியாக அதை நாம் பார்க்கிறோம். அந்த வட்டாரம் மாவட்டம் வளர்ச்சியை பெறுகிறது. இதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறியீடானது வளர்கிறது. இந்த வகையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அனைத்தையும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானவை என உங்களது தேவைகளை சொல்லுங்கள், நிறைவேற்றி தருகிறோம். தமிழ்நாட்டுக்கு நிலையான வளத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். இந்த நல்ல நாளில் விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.